கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 26. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. எபிரேயர் 1:11-12. தேவன் ஏன் கிரியை காட்டிலும் விசுவாசத்தை சோதிக்க வேண்டும் என்கிற கேள்வி இயற்கையாக எழுதுகிறது. எந்த செயலாகிலும் அதை நடப்பிக்கிறவருடைய தகுதியை பொறுத்து இருக்கும். ஆதாம் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட போதிலும் விழுந்து போனதினாலே விழுந்து போன மனுக்குளம் பூரண கிரியைகளாய் செய்ய தகுதியுள்ளவர்கள் அல்ல. தற்கால அபூர்ண நிலையில் யாரும் நீதியிலோ ஞானத்திலோ அன்பிலோ பூரணாக இருக்கவே முடியாது. எனவே தேவன் தம்முடைய ஞானத்திலும் அன்பிலும் நம்முடைய கிரியைகளை சோதிக்காமல், ஏனெனில் நாம் அபூர்ணர், நம்முடைய விசுவாசத்தை மட்டும் சோதிக்கிறார். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அவருடைய வாக்கு தத்தங்களிலும் ஞானத்திலும் அன்பிலும் நிறைந்திருக்க வேண்டும். இவற்றில் நாம் சந்தேகப்படுகிறவர்களாக இருப்போமேயானால் நாம் அடிப்படை நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்போம். நாம் விழுந்து போன நிலைமையிலே இருக்கிறோம். மற்றவர்களைப் போல நாமும் மரிக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். தேவன் நமக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறார் என்பதை வேத வசனத்திலிருந்து அறிகிறோம். இது நம்மால் உண்டாகாமல் தேவனாலும் கிறிஸ்துவினாலும் உண்டாயிருக்கிறது. எனவே ஆரம்பம் முதல் முடிவு வரை அறிந்த தேவன் தமது சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் நடப்பித்து ஏற்ற காலத்தில் பூமியிலே நீதியை நிர்மாணிப்பார் என்று நமது விசுவாசம் உறுதி கூறுகிறது என்பதே. ஆமேன்.